ஹலோ கைஸ், இன்னைக்கு நம்ம வீடியோவில் ரெண்டு பேருக்கு பேட்டில் போட போகிறோம். அதாவது ட்விஸ்டட் டெம்போ, நம்ம மெட்டல் பேப்ளிட்ஸோட டான ட்விஸ்டட் டெம்போவுக்கும், அண்ட் ரீசெண்டாக அன்பாக்சிங் பண்ண வேரியன்ட் லூசிஃபர் அப்படிங்கிற ஒரு வேற மாதிரி பேப்ளேடுக்கும் தான் சண்டை போட்டு பார்க்க போகிறோம். இதில் யார் வின் பண்ண போகிறோம் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்க போகிறோம். ஸோ டைலாக் சொல்லி வீடியோக்குள்ளே போயிடலாம். லேடே ட்ரிப். ஸோ கைஸ், ஆக்சுவலாக இந்த வீடியோ வந்து லென்த்து கம்மியான வீடியோ மாதிரி தான் இருக்குதுன்னு தோணுது. ஏன்னா சட்டுன்னு நம்ம ட்விஸ்டட் டெம்போ ஆட்டே முடிக்கிறதுக்கும் வாய்ப்புகள் அதிகமாகவே இருக்குது. பார்க்கலாம் என்ன நடக்க போகுதுன்னு தெரில. அண்ட் அது மட்டும் இல்லாமல் இதோட டிரைவரை மாற்றியும் நம்ம பேட்டில் போடுவோம். ஸோ இது வந்து டிஃபென்ஸ் டைப் இல்லையா? அண்ட் அது மட்டும் இல்லாமல் இந்த பெர்ஃபார்மன்ஸ் டிப்பும் டிஃபென்ஸ் டைப் தான், பேலன்ஸோட சண்டை போடக்கூடிய ஒரு பெர்ஃபார்மன்ஸ் டிப் தான். அந்த வகையில் இதோட டிப்பை நம்ம மாற்றி ஒரு டிஃபென்ஸோ அப்படி இல்லாட்டி ஸ்டெமினாவோ அந்த மாதிரி இருக்க ஏதாவது ஒரு டிப்பை போட்டு கொஞ்சம் பேலன்ஸாக ஆடுற மாதிரி பார்த்துக்குவோம். ஸோ ஃபஸ்ட்டு நார்மலாக சண்டை போடுவோம், அதுக்கப்புறமா இதை மாற்றிட்டு டிப்பை மாற்றிட்டும் சண்டை போடுவோம். இப்போ நம்ம பேட்டிலுக்குள்ளே போயிடலாம். ஸோ காய்ஸ், லான்ச்சரை எடுத்து விடுவோம். மெட்டல் லான்ச்சர் இங்கே இதாக இருக்குது. ஸோ ஃபஸ்ட்டு நம்ம கேஜி தேவையில்லை கைஸ், இதுக்கு கேஜ் நமக்கு தேவையில்லை. ஸோ ஃபஸ்ட்டு நம்ம மெட்டல் லான்ச் பண்ணுவோம். எந்த ஒரு பைபிளோட 3 பாயிண்ட் எடுக்குதோ அந்த பைபிளோட வின் ஆயிரும். பார்க்கலாம் கைஸ், 3, 2, 1, நெத்தி அடி சொல்லி அடி ட்ரிப்பு. ஆஹா, சைஸ் பெருசாக இருந்தால் கூட அடிச்சிருக்கோம், சைஸ் வேறு கம்மி. ஒரு பஞ்ச் பண்ணல கைஸ், ஒரு பஞ்ச் பண்ணல. அதுங்களே ஸ்டெமினா போயிடுச்சு பார்த்தீங்களா. ஸோ தம் ஸோ கைஸ், 1 பாயிண்ட் கோஸ் டு ட்விஸ்டட் டெம்போ. இப்பயும் செட்பட்டு வராது. இப்போ பாப்போம். ஷீல்டு மாதிரி செயல்படுது கைஸ், பட் ஷீல்டு உள்ள பேச்சு என்ன பண்ணுறது. ஷீல்டு ஷீல்டு ஓ, ஸ்கிட்டு கொடுத்தாப்புல, ட்ரிஃப்டிங் மூமெண்ட்டு போல் ட்விஸ்டட் டெம்போ கொடுத்தது. ஸோ இந்த பாயிண்ட் ட்விஸ்டட் டெம்போ ஓகே. நெத்தி அடி சொல்லி அடி லாடி ட்ரிப். ஆஹா, இந்த மாதிரி லஞ்ச் விட்டாலே கரெக்டாக இருக்காது. ஓகே, என்னதான் பண்ணாலும் ட்விஸ்டட் டெம்போ கிட்ட வேலைக்கு ஆகாது. இட்ஸ் நாட் பாசிபிள் கைஸ், பிகாஸ் மெட்டல் பேப்ளேட்ஸோட டானு ஸ்பின் சீல் போல. வாவ், சூப்பர், அவ்வளோதான், சோழ முடிஞ்சு. ஸோ இதில் வின் பண்ணிக்கிற ட்விஸ்டட் டெம்போ தான். இப்போ நம்ம பெர்ஃபார்மன்ஸ் டிப்பை மாற்றி போடலாம், டிரைவரை மாற்றி போட்டு போடலாம். அந்த வகையில் நமக்கு நிறையா கமெண்ட் வந்துருந்துச்சு, பட் எந்த டிரைவரை போகிறது அப்படின்னு தான் எனக்கு தெரில. ரைன் ஃபாஃப்னீர் ஸ்டெமினா டைப்பு, ஃபினிக்ஸோட இந்த ஒரு டிரைவர் போட்டுருவோமா, பால் டைப் டிரைவர், ஒரு பால் இருக்கும், போட்டு பார்ப்போமே. போட்டாச்சு கைஸ், இப்போ பேட்டில் போட்டலாம். 3, 2, 1, எத்தி அடி சொல்லி அடி லாடி ட்ரிப். வாவ், நைஸ், நல்லா இருக்குதேப்பா, இது நல்லா இருக்கு. ஆனால் என்ன, செமினா தான் இல்லை. என்னடா இது, சட்டார்னு குறைஞ்சிருச்சு. சூப்பர், இவ்வளோ மொக்க வாங்கிருச்சே, அப்படியே விடுவோம். ஆஹா, நல்லா விட்டண்டா. ஸோ ஆக்சுவலாக நம்ம லான்ச்சர் வந்து உடஞ்சி போயிடுச்சு கைஸ், பார்த்தா உங்களுக்கே தெரியும். ஃபஸ்ட்டு பேட்டில் பாருங்கள், மொக்க தான் வாங்குதுன்னு தெரியுது. என்ன பண்ணுறது, அவ்வளோதான், முடிஞ்சிச்சு. ஸோ பார்த்தீங்களா, நான் இழுத்து விட்டு விட்டு இந்த ஒரு பிளாஸ்டிக் பார்ட் அப்படியே தேஞ்சு போயிருச்சு பார்த்தீங்களா. அந்த அளவுக்கு ஃபோர்ஸில் விட்டுருக்கேன். நம்ம லைன் விடுற மாதிரியே நானும் பேப்ளேடை விட்டு, அதாவது பேப்ளேடை விட்டு பேப்ளேட் லான்ச்சரை உடப்பான் பார்த்தீங்களா அந்த சீரீஸில், அதே மாதிரி நானும் உடச்சிருக்கேன்னு நினைக்கிறேன். ஏன்னா அந்தளவுக்கு ஃபோர்ஸில் இருந்ததுனால தான் இப்படி எப்படி கத்தி கிழிச்சிட்டு போயிருக்க மாதிரியே இருக்குது பார்த்தீங்களா. இதை நான் இதை சரி பண்ணும், க்ளூகன் வேறு அது ஸ்டாக் இல்லையா, கையில் தீந்து போயிடுச்சு, நீ கடைக்கு போய் தான் வாங்கணும். ஸோ எல்லாம் என்ன பண்ணுறது, இது விட விட இதோட லென்த் அதிகமாகிக்கிட்டே போதும். அப்படியே கிழிச்சிட்டு இப்படி வந்தாலும் ஆச்சரியப்படுறதுக்கு இல்லை, அந்த நிலைமையில தான் இருக்குது. ஸோ அடுத்து என்ன பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஒரு காம்போவும் செட் ஆகலை.
அட்டாக் டைப் டிப் போட்டு பார்ப்போமா எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். அந்த வகையில் அட்டாக் ஜெனிசிஸோட ரீபூட் டிப்பை போடுங்க. ரீபூட் பார்க்கலாம், ரீபூட் ஆகுதான்னு. இப்போ போடலாம் பேட்டில். 3, 2, 1 லெட் இட் லெட் இட் நெத்தியடி சொல்லியடி ஆத்தேன். ஸ்பீடு வந்த சோறு குறைஞ்சிருச்சு. சேப்பர் என்னதான் பண்ணணும், டெம்போவை தோக்கடிக்கிறது, இன்னொருத்த பிறந்து தான் வரணும். கைஸ் என்னதான் பண்ணாலும் வேலைக்கு ஆக மாட்டேங்குது. ஆக்சுவலாக இனி நான் எத்தனை பேட்டில் போட்டாலும் வேலைக்கு ஆகாதுன்னு தான் நினைக்கிறேன். ஸோ என்ன பண்ணுறது. ஸோ கைஸ் இந்த வீடியோ அவ்வளவு தான், அந்தளவுக்கு பெருசாக இல்லை அப்படிங்கிற மாதிரி தான் எனக்கு இருக்குது. ஏன்னா நம்ம வேறு வீடியோ பண்ணுவோம், கண்டிப்பாக பண்ணுவோம். ஸோ காய்ஸ் இன்றைக்கே ஒரு வீடியோ போட்டுடலாம், அதனால தான் இன்றைக்கி ரெண்டு வீடியோவாக போடுற மாதிரி. ஸோ இதுக்கு வந்து காலையில் அப்லோட் பண்ணியிருக்கேன்னா அதே மாதிரி இன்னொரு வீடியோ ஈவினிங்கும் வரும், அந்த வீடியோ வேறு லெவலில் இருக்கும். ஸோ காய்ஸ் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, நம்ம சேனலுக்கு பிடிச்சி வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மறக்காமல். அண்ட் நாளைக்கு நம்ம புது பேப்ளேட் வீடில் இன்றைக்கே ஒரு புது பேப்ளேட் வீடியில் பார்க்கலாம் ஈவினிங். ஸோ காய்ஸ் சி ஆன் த நெக்ஸ்ட் வீடியோ. திஸ் இஸ் கிராஃப்டட் பை டப்பா மண்டே. டாடா கைஸ்.